ஓம் நமசிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாயா சேனலில் போடக்கூடிய ஆன்மீக தகவலுக்கான நோட்டிஃபிகேஷன் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து சேரும் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ஒரே கல்லில் இரண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவில்லையா அதே போல் உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கா இது ரெண்டையுமே இந்த வர வச்சு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தினால இதை முழுமையா நீங்க வந்துட்டு இதனுடைய பலன்களை உங்களால் அடைய முடியுங்க அதற்காக தான் இந்த காணொளி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நிறையா விதத்தில் நம்ம கடன் குள்ள போய் மாட்டிப்போம் நம்முடைய ஆடம்பர செலவு பண்ணி நம்ம அதில் போய் மாட்டிப்போம் இன்னும் ஒரு பக்கம் வந்துன்னா உங்களுக்கு சரியான வருமானம் அப்படின்றது வராமல் இருக்கிறதுனால கூட நம்ம கடன் பிரச்சனையில் மாட்டிப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விரைய செலவுகள் இதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது நம்மளுடைய வந்துட்டு ஆடம்பர செலவுகளை நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் நமக்கு பண வரவுகளை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு ஏதேனும் வேறு ஒரு வேலையை செஞ்சு பண வரவுகளை அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் நமக்கு வரக்கூடிய விரைய செலவுகளை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாதுங்க இந்த வகையில் எல்லாருமே கடனாளியாக மாறுவாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய உறவினர் இல்லை என்னுடைய நண்பர் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை எங்கள் வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க என்கிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்ல மனசு இல்லை ஏன்னா என் கண்ணு முன்னாடி ரொம்ப இருக்காங்க அதனால் நான் பணத்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க திரும்ப பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கவே இல்லை இது போன்ற நிலைமையில் கடனில் மாற்றவங்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது பேங்க்கில் வந்துட்டு கடன்லாம் வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க மகளிர் குழுவில் த அதாவது பா நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் வாங்கி கொடுங்க நான் மாதம் மாதம் கரெக்டாக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறவங்களாம் நிறையா பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கடனை திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுல ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருவாங்க ஐம்பது சதவீதம் கொடுத்துருவாங்க ஐம்பது சதவீதம் தர மாட்டாங்க இது போன்றது தான் நடந்துகிட்ருக்கு இது போன்ற விஷயங்களில் நம்ம கடனை கொடுத்து மாட்டிக்கிறோம் கடன் திரும்ப வராமல் இருக்குது இது போன்ற விஷயங்களால் நம்ம கடனாலேயாகவும் வரைகிறோம் ஏன்னா நம்ம கடன் கொடுத்ததுனால நம்மக்கிட்ட செலவுக்கு எதுவுமே காசு இல்லாமல் நம்ம போய் கடன் வாங்குற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்றோம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீர்வு நீங்கள் போய் சண்டை போடணும் அவங்கள போய் திட்டணும் அவங்கள போய் வந்துட்டு ஏதாவது நீங்கள் பண்ணி பணத்தை வாங்கணும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போய் பணத்தை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆன்மீகத்தின் ரீதியாக இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க உங்களை தேடி வந்து உங்களுடைய பணத்தை கொடுத்துருவாங்க இது நிச்சயம் நடக்கும் அதே போல் இந்த வழிபாடு அப்படின்றது செய்யறதுனால என்னடா நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ இது ஏதோ வந்துட்டு செய்வன மாதிரியோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தினுடைய உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை விலக்கி விடுறதுக்கு வந்துட்டு வழிபாட்டை தான் நம்ம பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய பணம் வராமல் இருக்குன்னா அந்த தடை காரணம் உங்களுக்கு தர வேண்டியவங்களுக்கு வராமல் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டினால் அது அவங்களுக்கும் சேர்த்து வந்துட்டு பழிக்க ஆரம்பிக்கும் இதனால் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும் உங்களுக்கு வந்துட்டு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையும் கூடிய விரைவில் சரியாகிடும் இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு நூறுரூவா நோட்டு இருந்ததுன்னு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு நோட்டாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நூறுரூவா நோட்டு இல்லை உங்கள்கிட்ட வந்து ஐநூறுரூவா கூட இருக்குன்னா ஐநூறுரூவா கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூறுரூவாய்க்கு மேலே ஒரு நோட்டு அப்படின்றத எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற இரநூறுவா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் கொஞ்சம் நல்ல நோட்டாக எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு கிருக்கி வச்சுருக்கிறது எழுதி வச்சிருக்கிறது அந்த மாதிரி நோட்டு எதுவுமே வந்துட்டு எடுத்துக்காதீங்க இப்போ வேறு தனியாக ஒரு வெள்ளை ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை ஷீட்டில் பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயரை அந்த விவரம் அப்படின்றத அதில் எழுதணுங்க வெள்ளை கலர் ஷீட் இருந்தாலும் ஓகே தான் இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் இருந்ததுன்னா கூடுதல் சிறப்புங்க நல்லா வந்துட்டு பழிக்கும் மஞ்சள் கலர் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எஃபெக்டிவோடு வந்துட்டு வேலை பார்க்கும் நீங்கள் மஞ்சள் கலர் ஷீட்டில் எடுத்துக்கோங்க அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷிவா அப்படின்றவங்க ஒரு லட்சரூவா பணம் தரணும் இல்லை ரெண்டு லட்ச ரூபா பணம் தரணும்னா ஷிவா எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அந்த ஒரு லட்ச ரூபா பணம் தரலை அது எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் நோட்டாக இருக்கட்டும் இல்லை மஞ்சள் கலர் நோட்டாக இருக்கட்டும் அதில் நீங்கள் எழுதுங்க இப்போ அந்த ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க அந்த ரூபா நோட்டு நீங்கள் எழுதிய பேப்பர் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மிளகாயை வந்துட்டு வைங்க கொஞ்சம் நீளமாக இருக்கிற வரமிளகாயை எடுத்துக்கோங்க இது ரெண்டத்துக்கும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு சுற்றிடுங்க சுற்றிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு நூலை எடுத்து அதை நல்லா சுற்றி வந்துட்டு நல்லா அகந்து விழாத மாதிரி வந்துட்டு சுற்றி கட்டிக்கோங்க கட்டிய பிறகு இதை ஒரு டப்பா இருக்கும் ஒரு டப்பா இல்லைன்னா வந்துட்டு ஒரு கண்ணாடி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே போட்டு மூடி போடுற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க அதில் மூடி போட்டு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுருங்க உங்கள் பூஜை அறையில் வச்சாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு ஸ்லாப் ஏதாவது இருந்துச்சுன்னா அலமாரி மேலே வச்சாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுங்க அதே போல் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் தயவு செஞ்சு இது போன்ற பண்ணுறீங்க இந்த ஒரு பரிகாரம் செய்கிறீங்க இல்லை ஒரு வழிபாடு செய்கிறீங்க இல்லை ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இதை வந்துட்டு பகிர்ந்துக்காதீங்க இதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது இதை நீங்கள் சொல்லலாம் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ஆனால் நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்துட்டு சரியாக போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அப்போ அவங்களும் இதே வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நிறைய இருக்குது இப்போ பத்திரமா அது எங்கேயாவது வந்துட்டு மூளையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க அதாவது நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப வரணும் என்னுடைய கடன் வந்துட்டு சீக்கிரமாக அடைஞ்சிடணும் அதாவது நீங்கள் யார்ட்டா கொடுத்து பணம் வராமல் இருக்கு அப்படின்னா கொடுத்த கடன் திரும்ப வரணும் இல்லை நீங்கள் வந்துட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்துட்டு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா அப்போ என்னுடைய கடன் பிரச்சனை வந்துட்டு தீரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை அப்படின்றத பண்ணுங்கள் அதே போல் இந்த வழிபாட்டை நான் செஞ்சுட்டா எனக்கு வந்துட்டு அவ்வளோதான் அவன் எனக்கு கொண்டு வந்து அவனே கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி கிடையாது உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் கேட்குற விஷயங்களையும் கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா வழிபாடு செஞ்சுட்டேன் எனக்கு இதுக்கு மேலே என்ன கவலை அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க உங்களுடைய தரப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க அதே போல் இந்த வழிபாட்டுக்கு இத்தனை நாளில் இது வந்துடும் மூணு நாளில் வந்துடும் நாலு நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்களை வந்து குறிக்கவே முடியாது வருடங்களையும் குறிக்கவே முடியாது ஆனால் ரொம்ப வருஷமாக உங்களையே வந்துட்டு இலுபறியாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூடிய விரைவில் உங்களை தேடி வந்து உங்களுடைய பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதே போல் கடன் பிரச்சினையினால இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கடன் பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துட்டு அந்த கடன் பிரச்சனையும் அடைஞ்சிடும் அதே போல் கடன் பிரச்சனை வந்துட்டு நிறையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது கொடுத்த கடன் வராமல் இருக்கிறவங்க அவங்களுடைய பேரை சொல்லி எழுதிடுவாங்க இங்கே வந்துட்டு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் எழுத வேண்டியது என்னென்னா எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது அதாவது இந்தந்த இடத்துல கடன் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் எழுதலாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக வீட்டு கடன் இருக்குது இல்லை வாகன கடன் இருக்குது இல்லை ஏதாவது வந்துட்டு நான் வேறு எங்கேயாவது கடன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அப்படியே அதில் எழுதினீங்கனாலே போதும் அதே போல் இந்த வழிபாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் இது நிச்சயம் நிறையா பேருக்கு நடந்திருக்கு நிறைய பேர் எங்கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள உங்களுடைய பணம் திரும்ப வந்துடும் நிறையா பேர் எனக்கு ரெண்டு மாதத்தில் வந்திருக்குது எனக்கு மூணு மாதத்தில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உங்களுக்கும் நிச்சயம் மூணுலேருந்து ஆறு மாதத்திற்கு குள உங்களுடைய பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது இதில் நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நீங்கள் கொடுத்த பணம் இல்லை உங்களுடைய கடன் முடிஞ்சிருச்சு கடனை நான் அடைச்சிட்டேன் நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்றவங்க உடனடியாக அந்த மிளகாயை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் வந்துட்டு போட்டுருங்க அந்த பேப்பரை எழுதிருக்கீங்கள அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்ல சுக்கு நூறாக கிழிச்சு போட்டுருங்க அதை வந்துட்டு பாதி நாளாக மட்டும் கிழிச்சு போடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சி இல்லை வந்து பேப்பர் கட் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுருங்க ஒரு அது இல்லைன்னா கத்திரிக்கோல வச்சாவது நீங்கள் துண்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுருங்க அதில் வந்து வெளியிலே தெரியாத மாதிரி எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் வந்துட்டு அதை போட்டு வந்துடுங்க வேலைக்கு போகக்குள்ள எங்கேயாவது தூரமாக குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுருங்க அதுவே வந்துட்டு போதும் இந்த ரூபா நோட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்களே அந்த ரூபா நோட்டை யாராவது இல்லாதவங்களுக்கு நீங்க செய்யணுங்க அதாவது அன்னதானம் அப்படின்றத செய்யணும் இப்ப நீங்க அன்னதானம்னா நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில உதவிக்கோங்க ஆனா இந்த பணத்தை உண்மையிலேயே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் வந்துட்டு இடமும் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் உணவு அப்படின்றத வாங்கி கொடுங்க நிச்சயம் பாருங்கள் உங்களுடைய பணம் உங்களை சேர்ந்து வரும் அதே போல் உங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யக்கூட குலதெய்வத்தினுடைய வேண்டிக்கை கொள்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது போல் எனக்கு அந்த பணம் வந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு உதவுறேன் அன்னதானம் செய்கிறேன் இல்லாதவங்களுக்கு நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படின்றத வேண்டிக்கோங்க இன்னும் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த பணம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் வருங்க அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க இது நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இதோட நம்ம இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவ மசிவ என வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம ஓம் நம